சூப்பராக சூப்பராக நல்லா இருக்கு. ரியலி குட். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. மூவி நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருந்தது ப்ரோ. நித்தம் ஒரு வானம் போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். நித்தம் ஒரு வானம் சூப்பராக இருக்கு. நல்லா இல்லை படம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. அவர் மேலே நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் நல்லா இருந்தது. நல்லா பாசிட்டிவ் அப்ரோச்சோட எடுத்திருக்காங்க. லைஃப்பை ஜாலியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. யாரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுபாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாலியாக வரல. லைஃப்பை நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். எவ்வளோ சோகம் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா அது எல்லாமே ஓவர் கம் பண்ணலாங்கிறது நல்லா காட்டியிருக்காங்க. எது படத்தோட நம்ம நல்லா மெஜாயி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம். நல்லா இருக்கு. எது ஆமாம் நல்லா இருக்கு. தண்டு அந்த மீனா வீராட்சி வீரா மீனாட்சி கேரக்டர் சூப்பர். நல்லா இருந்தது படம். லவ் ஸ்டோரி தான். த்ரீ டைம்ஸாக த்ரீ ஆங்கிளில் யோசிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பர் பார்க்கலாம். ஃபைன் படம் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நாலஞ்சு கணப்பம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. மேபி ரொம்ப நல்லா இருக்குங்க. மழையோட மழை படமா இருக்கு. ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. பரவாயில்லங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மெலோடி படம் சூப்பர். என் லைஃபே அதாங்க. எங்க லைஃபே அதான். தேங்க்யூ தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். சூப்பரா இருந்து நித்தம் உருவானம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. படம் எக்ஸலண்டா இருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஃபீல் குட்டான படம். ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதில் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போய் பிச்சு எடுத்துருக்காங்க. நான் ஒரு போர்ஷனில் வரேன். டைரக்டரனோட ஃப்ரெண்டு அதுக்காக நான் சொல்ல படம் அதை அது ஃப்ரெண்டாக்கு சொல்கிறத விட நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் பெரும்பாலும் நடித்த படம் வந்து ஃபேன்ஸோடு தான் உட்காந்து பார்ப்பேன். ஆடியன்ஸோடு தான் உட்காந்து பார்ப்பேன். ரொம்ப சூப்பரான ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை இல்லை இது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் குட் ஸ்டோரி. கம்ப்ளீட் ஃபீல் குட் ஸ்டோரி. லவ்வும் இருக்குது அதில். ஒரு 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 எக்ஸலண்ட்டான லவ்வும் இருக்குது. ஒரு செம ஃபீல் குட்டான படம். கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. நீங்கள் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது மனசை இறக்கி கீழே வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் தான் இது. எல்லோருக்கும் கனெக்ட் ஆகும். எல்லோருக்கும் கனெக்ட் ஆகும். பாசமாக லவ்வாக நீங்கள் வந்து எமோஷனாக எல்லாமே எல்லா விதமான எமோஷனும் இதில் இருக்குது. நீங்கள் படத்தை வந்து ஆடியன்ஸ் பப்ளிக்கிட்ட கேளுங்க. அதை இன்னும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து புரியல இந்த படத்தோட ஸ்டோரியே பிடிச்சிருக்குது. நீ எப்படி ரிவீல் பண்ணுற பாரு. அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சும் போது நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம தனியாக அப்படி சொல்லிட்டோன்னா அது அந்த கியூரியாசிட்டி இருக்காது. ஸோ இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பார்க்கணும் இந்த படத்தை. அதனால் எதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா முக்கியமான ஈவெண்ட்லாம் படத்துக்குள்ளே இருக்குது. அதை நம்ம இங்கே சொல்லிட்டோன்னா வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறது கண்டிப்பாக பார்ப்பேன். இன்றைக்கே முடிஞ்சால் பார்த்துருவேன். நம்ம எல்லாமே நம்ம படம் தானேங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். ஆமாம் சூப்பராக இருக்குது. நித்தம் ஒரு வானம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் தியேட்டர்ஸில். மூணு ஸ்டோரியில் வந்து ஜீவா ஸ்டோரி சூப்பராக இருக்குது. அவரோட ஆக்டிங் வைஸுமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்கிரிப்ட் இது. நல்லா எடுத்திருக்காரு டேரக்டர். இன்னும் இல்லை என்ன மெசேஜா, நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கதை இந்த படம் சொல்லுது. இந்த மூலமா நம்ம தெரிஞ்சு